இது ஒரிஜினல் தங்கமா டூப்ளிகேட்டானு கண்டுபிடிச்சு கொடுங்க சார். வாங்கி 2 மாசம் தாகுது, சந்தேகமாவே இருக்கு. 2 மாசம் தாகுதா? அப்ப உங்க போன்ல ஈஸியா கண்டுபிடிக்கலாமே. எது? போன்ல கண்டுபிடிக்கலாமா? எப்படி? ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுக்கு தங்கம் வேணும். இது வெள்ளி. சாரி சார். சின்ன கன்ஃபியூஷன். இந்தாங்க. ஆமா, எப்படி போன்ல கண்டுபிடிக்கிறது? முத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், அப்ப உங்க போன்ல டவுன்லோட் பண்ணுங்க. போன்ல தானா? ஐயோ சார். என் போனை காணோம் சார். தம்பி என்ன விளையாடுறீங்களா சார்? சத்தியமா என் போனை காணோம் சார். எங்க சத்தியம் பண்ணுங்க? சத்தியம். சாரி சார், போன கையிலே இருக்க, மறுபடியும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஆமா, ஏதோ ஒரு ஆப் சொன்னீங்களா? என்ன ஆப்? பிஐஎஸ் கேர் ஆப். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இதோ பண்ணிடுவேன். ஆ, பண்ணிட்டேன் சார். ஆப்பில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்தாரு பார்த்தீங்களா, ஹச்யூ ஐடி இந்த நம்பர் கொடுத்து சர்ச் கொடுங்க. ஹச்யூ ஐடி. ஹே சூப்பர் சார், அது ஹால்மார்க் நகை தானா? எந்த கடையில் வாங்கினேன், எந்த வருஷம் செஞ்சது, எல்லாமே வந்துருச்சு சார். ஆமாம், ஏஹெச் சென்டர்னு ஒன்று இருக்கே, அப்படின்னா என்ன? அது என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ அந்த நகை ஜூன் 2021 அப்புறம் செஞ்ச நகைனால இதில் ஹச்யூ ஐடி அப்படின்னு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இந்த பிஏஎஸ் கேர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்பில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இது ஒரிஜினல் ஹால்மார்க் நகை தானா, எந்த ஏஹெச் சென்டரில் பண்ணது, எந்த வருஷம் பண்ணதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அப்போ இப்போ நகை வாங்கும்போதே கடையிலேயே இந்த ஹச்யூடி நம்பரை வச்சு பிஎஸ் கேர் ஆப்பில் அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த மோதிரம் ஒரிஜினல் தானே? நல்ல வேலை, இது ஒரிஜினல் தங்கம் தான். ஆமாம், ஜூன் 2021 முன்னாடி வாங்கின பழைய நகையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதில் இந்த ஹச்யூடி நம்பர்லாம் இருக்குமா? இப்போ ஒரு நகை ஜூன் 2021 முன்னாடி வாங்கின நகைனா நான் சொன்னேன்ல ஏஹெச் சென்டர், அங்கே நேரில் போய் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அட, முதல் ஏஹெச் சென்டர்னா என்ன, அது எங்கே இருக்குது, அதை முதல் சொல்லுங்கள். தம்பி, ஏஹெச் சென்டர்னா என்னென்னா பிஏஎஸ் அது கீழே இயங்குறது தான் இந்த ஏஹெச் சென்டர். இவங்க தான் நகையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ அந்த நகையில் 91.6% நகை இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு 916 ஹால்மார்க் அப்படின்னு அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ உங்கள் ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் ஏஹெச் சென்டர் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும்னா bias.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு லிஸ்ட் ஆஃப் ஏஹெச் சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் எங்கெங்க ஏஹெச் சென்டர் இருக்குது அப்படிங்கிற காமிச்சிடும். அதே போல் உங்கள் ஊரில் எந்தெந்த கடையெல்லாம் லைசன்ஸ் ஜுவல்லரி அப்படிங்கிறத காமிச்சிடும். அப்புறம் அந்த ஏஹெச் சென்டர் காமிக்கிறதுல அங்கே போயிட்டு நீங்கள் நகையை கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், அவங்க உங்களுக்கு ரிப்போர்ட்டும் கொடுத்துருவாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்குறப்ப ஒருவேளை 916 ஹால்மார்க் நகையில் 91.6% விட கம்மியான அளவு கோல்டு இருந்துச்சுன்னா? கம்மியான கோல்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கடையில் வாங்கியிருப்பீங்கல்ல, எந்த கடையில் நகை வாங்கினோ அந்த கடை மேலே கேஸ் போட்டு எவ்வளோ சதவீதம் கம்மியாக இருக்கோ அதை விட 2 மடங்கு நீங்கள் இழப்பீடு வாங்கிக்கலாம். இல்லை, கடை மேலே தப்பு இல்லை, ஏஹெச் சென்டருக்கு பார்த்தீங்களா அது மேலே தான் தப்பு இருக்குன்னா சம்மந்தப்பட்ட கடை அந்த ஏஹெச் சென்டர் மேலே கேஸ் போட்டு அவங்க இழப்பீடு வாங்கிக்குவாங்க. எங்கள் நகையெல்லாம் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இப்படி ஒரு சென்டர் இருக்குன்னு நீங்கள் சொல்லி தான் தெரியுது. ஆமாம், சில கடையில் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா அந்த ஹச்யூ ஐடி நம்பர் போட்டு செக் பண்ணி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்கள பற்றி எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது? தம்பி, இப்போ நீங்கள் நகை வாங்க போகிறீங்க ஒரு கடைக்கு, அவங்க சரியாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணல, இல்லை ஹச்யூ ஐடி நம்பர் தரமாட்டிறாங்க, நீங்கள் சர்ச்லாம் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிஐஎஸ் கேர் ஆப் இருக்குல்ல, இந்த ஆப்பில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லைனா complaint@bias.gov.in அப்படின்ற மெயில் அடிக்கும், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை பிஐஎஸோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம். இப்போ கிளியராக புரிஞ்சு சார், தங்க ஒரிஜினலா டூப்ளிகேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? தங்க ஒரிஜினல் தான், ஆனா வெச்சிருக்கால் ஒரிஜினலா இல்லையே? புரியலையே. இப்ப புரியும் பாருங்க, நான் சொல்ற நம்பர் போன் போடுங்க. என்ன நம்பர்? 100 100 100. நூறா? எதுக்கு சார்? இப்பதான் போலீஸ் வந்துட்டு போனாங்க, கேஷே போட்டிருக்க ஒரு மோதிரத்தை காணா யாராச்சும் வந்தா பிடிச்சு வைக்க சொன்னாங்க. சார் ஒன்று பண்ணுவோம், பாதி பாதி 50-50 போட்டுக்கலாமா? சார் நான் இங்கே சார் இருக்கேன். இது போலீஸா? நல்ல வேலை, மோர்தா காப்பாத்தியாச்சு. ஐயோ ஐயோ, 2 கிராம் மோர்தா காப்பாத்துறேன்னு ஒரு பவுன் செயினை விட்டேனே. ஹலோ நூரா? இல்ல, நூறுங்கிற என் பொண்டாட்டி பேர் நூறுஜான் இல்ல, செல்லம்மா நூறு நூறுன்னு கூப்பிடுறேன். அப்படியா?